ஹே ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்க சேனல் கன்டென்ட் என் ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா அழகான மின்மினி பூச்சிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் மின்மினி பூச்சிகளை கண்ணாம் பூச்சினும் சொல்லுவாங்க அதாவது ஃப்ளை இது பூச்சி இனத்தை சேர்ந்தது கிடையாது இது வண்டி இனத்தை சேர்ந்ததுங்க இதில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வகைகள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு மின்மினி பூச்சியோட முட்டைகள் புழுக்கள் வண்டிகள் எல்லாமே ஒலி கொடுக்கிற திறன் கொண்டது தான் பெண் வண்டிகள் வண்ணல முட்டையை வைக்கும்போது அது நாலு வாரத்தில் முட்டையிலிருந்து புழு வந்துடும் அந்த புழு கோடை காலத்தில் வெயில் காலத்துல எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு ஒளி கொடுத்துட்டு தெரியும்னு சொல்றாங்க குளிர்காலத்துல மட்டும் மண்ணுக்கடியில பதுங்கி இருக்குமா இதோட சாப்பாடு எதுன்னா மண் புழுவும் நத்தையும் தான் அந்த இறையை பிடிக்கிறதுக்காக இது ஒரு மெத்தடை கையாளுது அது என்னன்னு தெரியுமா அந்த இறையை கண்டுபிடிச்சோன்னே அதை முதல்ல மயக்கமடைய செஞ்சிருமா இதற்காகவே அது மூஞ்சியில் அறுவால் போன்ற கொடுக்க நீட்டிகிட்ருக்கும் இல்லையா அது மூலமாக வேதிப்பொருளை அதுக்குள்ளே செலுத்திடும் உடனே அது மயங்கிடும் பிறகு இது சாப்பிடும்போது செரிமானம் ஆகிறதுங்கிறதுக்காக செரிமான நொதி ஒன்றையும் அதுக்குள்ளே செலுத்திரும் இது எல்லாம் சேர்ந்து அந்த இறையோட வயிற்றில் கூல்பமாக மாறிடும் இதை உடனே மின்மினி பூச்சிக்காக கூட்டமாக உட்காந்து அதை உறிஞ்சி சாப்பிடுமா இதாக அதோட சாப்பிடும் சாப்பாடு அதோட வயிற்று முடிவுல விளக்கு எரிஞ்சு கொண்டே இருக்குமா அந்த விளக்கு எரிஞ்சு கொண்டே இருக்கிறதுக்காக சில பறவைகள் தங்க கூட்டுக்கு வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக இதை தூக்கி கொண்டே வச்சுக்குன்னு கூட சொல்றாங்க அந்த வெளிச்சம் இருக்கிறதுக்காக காரணம் என்ன தெரியுமா லூசி பெரேஸ்ங்கிற தாங்க இதோட ஆண் பூச்சிகள் அஞ்சு புள்ளி எட்டு வினாடிக்கு ஒரு தடவை பெண் பூச்சிகளுக்கு சைகை கொடுத்துட்டே இருக்கும் அதுக்கு பதில் சைகையாக ரெண்டு புள்ளி ஒரு வினாடியிலேயே பெண் பூச்சிகள் சைகை கொடுக்கும்னு சொல்கிறாங்க இது பகலில் மட்டும்தான் ஒன்று சேர்ந்து இருக்கும் இதை எது அதிகமாக சாப்பிடும்னா தவளைகள் தான் அதிகமாக சாப்பிடும் இதோட ஃபேவரேட் நத்தைங் சொல்கிறாங்க ஸோ சில சில சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்தோம் இல்லையா நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் பை பாய்